ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சைஃபர் கேமர்ஸ். வாங்க இன்றைய கேமிங் நியூஸ்க்குள்ளே போகலாம். முதல்ல எடுத்தோன்னே நம்ம ஃபோர்னைட்டுக்கு வேறு வேலை பழப்பே இல்லை. பழக்கம் போல் மறுபடியும் வந்துட்டு ஒரு படத்துக்கு இன்கேம் லைவ் ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே படம் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரேக்கு. ஃபோர்னைட் சும்மா இருக்க முடியாமல் திருப்பி போய் நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்கலான்ற மாதிரி ரிப்ளை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரேக்கு அடுத்த ஈவெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஃபோர்னைட் பிளேயர்ஸும் தயாராக இருங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, PS4க்கு ஹரைசான் ஜீரோ டான் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் ஆர்பிஜி கேமை வந்துட்டு 2017 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கேம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. அது வந்துட்டு சோனி எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுனால பிசிக்கு வரல. நானும் அந்த கேமை விளாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது பிசியில் இல்லாதனால அதை விளாட முடியல. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தோட எண்டில் அந்த கேம் கண்டிப்பாக பிசிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பிசி கேமர்ஸும் தயாராக இருங்க. நம்ம எல்லாரும் அந்த கேமை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க Season 4 லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த Season 4 வழக்கம் போல் எல்லா சீசன்லேயும் லான்ச் பண்ண மாதிரி ஒரு புது கேரக்டர் லான்ச் பண்ணுறாங்க. அந்த கேரக்டரோட ட்ரெய்லர் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சும்மா வேற லெவலில் இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். எல்லாரும் கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணுங்க. ரீசன்ட் நியூஸ் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சைனாவில் கொரோனா வைரஸ் அட்டாக். ஸோ அந்த கொரோனா வைரஸ் அட்டாக் காரணமாக தன்னோட ஃபேன்ஸ், பிளேயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுனால லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் கேமும் ஓவர் வாட்ச் கேமும் எப்போவும் சைனாவில் நடத்துகிற சாம்பியன்ஷிப்பை ரீஷெடியூல் பண்ணி தள்ளி போட்டிருக்காங்க. அது எப்போ நடக்கும்னு இன்னும் நமக்கு தெரிய வரல. AMD வந்துட்டு இந்த வருஷத்தில் அவங்க அடுத்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பெருசாக இல்லை, போன வருஷம் வந்துட்டு RDNA அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை ரீவைஸ் பண்ணி புது ஆர்கிடெக்சர் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் அதில் ரேட்ரேசிங் கூட இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வருமானு தெரியல. வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம March 5 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அதுதான் அவங்களோட இன்வெஸ்டர் டே. அப்போ தான் வந்துட்டு அவங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. PlayStation gamers and God of War fans எல்லாரும் தயாரா இருங்க. எதுக்குன்னா, நம்ம God of War அடுத்த God of War வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, போன God of Warல மோஷன் கேப்சர் பண்ண அதே கேரக்டர் வந்துட்டு இப்போ மோஷன் கேப்சர் பண்ணுற மாதிரி ட்விட்டரில் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ மேபி அது வந்துட்டு அடுத்த God of War-க்காக தான் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட கணிப்பு. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் காரக்கில் கொண்டி அனுப்பினா போகும்டா, பனிமலை எரிமலையா வரும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். ராக்கெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபிளேயர் ஆன்லைன் கேம் இருக்கு. ஃபுட்பால் விளாட்ற மாதிரி தான் அதுவும், பட் அது கார் வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும். தெரியாதவங்க போய் செக் பண்ணுங்க. அந்த கேமுக்கு வந்துட்டு மேக்லேயும் லினக்ஸ்லேயும் சப்போர்ட், மல்டிபிளேயர் சப்போர்ட்டை வந்துட்டு நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது காரணம் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்குக்கும் லினக்ஸுக்கும் வந்துட்டு டைரக்டெக்ஸ் வெர்ஷன் வந்துட்டு 9 தான், பட் இனிமே வரப்போகிற அப்டேட்ல வந்துட்டு ராக்கெட் லீக்கு டைரக்டெக்ஸ் வெர்ஷன் 11 தேவைப்படுது. அதனால அவங்க வந்துட்டு அந்த கேமில் மல்டிபிளேயர் சப்போர்ட்டை நிறுத்துறாங்க. பட் இதுக்கு வந்துட்டு டைரக்டெக்ஸ் வெர்ஷன் சப்போர்ட் மேக்லேயும் லினக்ஸ்லேயும் அதிகமாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்றதையும் சொல்லுங்கள். இன்னொரு கடுப்பேற்றுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் பங்க் 2077, அவெஞ்சர்ஸ், ஃபைனல் ஃபேண்டசி 7 ரீமேக் இந்த மூணு கேமோட லான்ச் டேட்டையும் தள்ளி போட்டிருக்காங்க. அது ஒரு வகையில் நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம அவ்வளோ நாள் அந்த கேம் விளாட்றதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ரொம்ப டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜென் கன்சோலை வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ் வந்துட்டு டீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரீஸ் எக்ஸோட பேக் பிக் வந்துட்டு இப்போ லீக் ஆயிருக்கு. அதை வச்சு பிரேக் டவுன் பண்ணுறதா நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்றத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். டிசி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோர்டல் காம்பேட் 11 அப்படின்ற கேமில் ஜோக்கர் கேரக்டரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எபிக் மூவ்ஸ் எல்லாம் மாசாக இருக்குது. ஸோ மோர்டல் காம்பேட் பிளேயர்ஸ் அண்ட் டிசி ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். பாரியா,
2016ல ஒரு ஃபேமஸான ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்னா அது வந்து டூம் தான். அந்த டூம் வந்துட்டு இப்போ அதோட சீக்வலா டூம் எட்டர்னல் அப்படின்ற கேமை லான்ச் பண்ண போறாங்க. அதோட ட்ரெய்லர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த ட்ரெய்லர் சும்மா வேற லெவல்ல இருக்கு. அந்த ஷூட்டிங் மெக்கானிசம், அனிமேஷன் எல்லாமே தரமா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணுங்க. என்னடா இவன் எல்லாமே செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கன்னு சொல்கிறானே நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே லிங்க் வந்துட்டு கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு லிங்க் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். அது போக இன்னொரு கேமோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க நிஞ்சா தியரி. அந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மாரா. ஆல்ரெடி நிஞ்சா தியரிங்கிறவங்க ஹெல் பிளேட் அப்படிங்கிற கேம்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்லாம் மென்டலாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கான கேமாக இருக்கும். அதேமாதிரி இந்த ப்ராஜெக்ட் மாராவும் ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமான கேமாக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.